அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் வடிவியல் என்ற தலைப்பில் வரக்கூடிய பயிற்சி 4.4 உள்ள 15வது கணக்கை பார்க்க போகிறோம். இந்த வினாவை பாருங்கள். 6 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள வட்டம் வரைந்து. இந்த கணக்கை கொஞ்சம் நம்ம கவனித்து பார்க்கணும். 6 சென்டிமீட்டர் விட்டம் கொடுத்துருக்காங்க. நமக்கு வட்டம் வரையணும்னா ஆரம் தேவை. இவங்க விட்டம் கொடுத்துருக்காங்க. அப்போ விட்டத்தை பாதியாக மாற்றி அதை நாம் ஆரமாக வச்சுக்கணும். இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். 6 சென்டிமீட்டர் விட்டம் எனில் ஆரம் 3 சென்டிமீட்டர் ஆகும். சரிங்களா? இப்போ 3 சென்டிமீட்டர் ஆரத்திற்கு வட்டத்தை வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த வட்டத்தின் மையத்தில் இருந்து 5 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு புள்ளியை குறிக்கவும். இந்த புள்ளியில் இருந்து வட்டத்திற்கு தொடுகோடுகள் வரைந்து தொடுகோட்டின் நீளங்களை கணக்கிடுக. இதுதான் வினா. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது விட்டம் கொடுத்துருக்காங்க, அதை ஆரமாக மாற்றி தான் நாம் கணக்கு போடணும். இப்போ கணக்கு போடலாங்களா? பயிற்சி 4.4 15வது கணக்கு. விட்டம் 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வட்டம் வரையணும் அப்படின்னா நமக்கு ஆரம் தேவை. அதனால் இந்த விட்டத்தை ஆரமாக நாம் மாற்றிக்க போகிறோம். விட்டத்தில் பாதி தான் ஆரம். அதனால் விட்டத்தை பாதியாக மாற்ற போகிறோம். ஒரு எண்ணை பாதியாக மாற்றணும் அப்படின்னா 2ஆல் வகுக்கணும். 6 2ஆல் வகுத்தா 3 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்போ விட்டம் 6 சென்டிமீட்டர் எனில் ஆரம் 3 சென்டிமீட்டர். மறுபடி வினாவில் மையத்திலிருந்து புள்ளிக்கு உள்ள தொலைவு 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க. அதனால் ஓபியை 5 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த அளவுகளை வச்சு இந்த படத்தை நாம் வரைய போகிறோம். வரையலாங்களா? பயிற்சி 4.4 15வது கணக்கு. விட்டத்தில் இருந்து ஆரத்தை நாம் கண்டுபிடிச்சிக்கிட்டோம். ஓபி வந்து 5 சென்டிமீட்டர். இப்போ உதவி படம் வரைய போகிறோம். ஒரு புள்ளியை வச்சு அதற்கு ஓ அப்படின்னு பெயரிடுங்க. இதே மாதிரி அடுத்து இந்த புள்ளியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு, கொஞ்சம் அளவு எடுத்துகிட்டு ஒரு வட்டத்தை இதே மாதிரி போடுங்க. பிறகு ஓவிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் புள்ளியை வச்சு பி அப்படின்னு பெயர் வச்சுக்கோங்க. இந்த வட்டத்துக்கு ஆரம் எடுக்கிறோம்ல, அது எவ்வளோ அளவு எடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. கொஞ்சமாக அளவு எடுத்தால் போதும். அதே மாதிரி இந்த ஓவிலிருந்து இந்த பிக்கு உள்ள தொலைவும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருந்தால் போதும். இது உதவி படம் தான், அதனால் கொஞ்சமாக இருந்தால் போதும். இப்போ இந்த ஓவையும் பிஏயும் ஸ்கேலை வச்சு இதே மாதிரி இணைச்சிருங்க. அப்புறம் படத்தில் காட்டுற மாதிரி இந்த பீலேருந்து வட்டத்தை தொட்டுக்கிட்டு போகிற மாதிரி இங்கிட்டு ஒரு கோடு, அதே போன்று பீலேருந்து வட்டத்தை தொட்டுக்கிட்டு போகிற மாதிரி இங்கிட்டு ஒரு கோடு. இப்போ வட்டமும் இந்த தொடுகோடும் சந்திக்கக்கூடிய இடத்துல ஒரு புள்ளியை வச்சு ஏன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு புள்ளியை வச்சு அதுக்கு பி அப்படின்னு பெயர் வச்சுக்கோங்க. இந்த ஓவையும் இந்த ஏவையும் இதே மாதிரி ஸ்கேலை வச்சு கோடு போட்டுக்கோங்க. அதே போன்று இங்கேயும் ஓவையும் பியையும் ஸ்கேலை வச்சு இணைச்சிக்கோங்க. ஆரம் 3 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவையும் இந்த ஓபி 5 சென்டிமீட்டர் அப்படிங்கிற அந்த அளவையும் இங்கே நாம் குறிச்சிக்கணும். உதவி படத்துக்கு மதிப்பெண்கள் உண்டு, அதனால் இங்கே நம்ம வரைஞ்ச அனைத்தும் இருக்கணும். இப்போ உண்மை படம் வரைய போகிறோம். ஒரு புள்ளியை வச்சு அதுக்கு ஓ அப்படின்னு பெயர் வச்சுக்கோங்க. காம்பஸில் 3 சென்டிமீட்டர் அளவு எடுத்து படத்தில் காட்டுற மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க.
பிறகு இந்த ஓலிருந்து 5 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு புள்ளியை வச்சு அதற்கு பி அப்படின்னு பெயர் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இதே மாதிரி இப்போ ஓவையும் பியையும் இணைச்சு ஒரு கோட்டு கொண்டு வரையணும். பிறகு இந்த ஓபிக்கு நாம் மைய குத்து கோடு வரையணும். அதற்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓலை காம்பஸோட ஊசியை வச்சு இந்த ஓலேருந்து இந்த பீக்கு உள்ள தொலைவில் 1/4 பங்கு, அதாவது பாதிக்கு மேலே அளவெடுத்து, அளவை மாற்றாமல் மேலேயும் கீழையும், அதாவது ஓபிக்கு மேலேயும் ஓபிக்கு கீழேயும் இதே மாதிரி வில் வெட்டணும். பிறகு அந்த அளவை மாற்றாமல் காம்பஸோட ஊசியை பீல வச்சு ஏற்கனவே வரைந்த வில்லை இதே மாதிரி நாம் வெட்டணும். வெட்டியாச்சு. இப்போ இந்த வெட்டும் இடத்திற்கு புள்ளிகளை நாம் வைக்கணும். இங்கே ஒரு புள்ளி, அடுத்து இங்கே ஒரு புள்ளியை வச்சுட்டு அளவு போல வச்சு நம்ம என்ன பண்ணணும், இந்த புள்ளிகளை இணைக்கணும். பாருங்க, இதே மாதிரி அளவுகோலை வச்சு புள்ளிகளை இணைச்சிக்கோங்க. சரியா? இப்போ இதுதான் மைய குத்துக்கோடு. இதில் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்ன அப்படின்னா, சார் மைய குத்துக்கோடு வட்டத்துக்கு உள்ளே வருதே சார் அப்படின்னு சில பேர்த்துக்கு டவுட் வரும். மைய குத்துக்கோடு வரையிறது தான் நமக்கு முக்கியமே தவிர, மைய குத்துக்கோடு வட்டத்துக்கு உள்ளே வருதா, வட்டத்துக்கு வெளியில் வருதா, அல்லது வட்டத்தின் மீதே இந்த இடத்துல வருதா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. இது வந்து 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம். அதில் ஓபி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். நாம் ஓபிக்கு மைய குத்துக்கோடு வரைஞ்சால் அது 2.5 சென்டிமீட்டர் அப்படிங்கிற தொலைவில் போகும். அதனால தான் அந்த வட்டத்துக்கு உள்ளே வருது. நிறைய பேர் இதை ஐயோ நம்ம வரைஞ்ச இந்த படம் தப்போ அப்படின்னு நினச்சிக்குவீங்க, அதெல்லாம் இல்லை. இந்த மையக்குத்துக்கோடு என்பது இந்த ஓபிக்கு எவ்வளவு தூரம் இருக்கோ அதில் பாதியில் போகும். சரிங்களா? இப்போ இந்த மையக்குத்துக்கோடும் ஓபியும் வெட்டக்கூடிய இந்த இடத்துக்கு ஒரு புள்ளியை வச்சு எம் அப்படின்னு பேர் வச்சுக்கோங்க. இப்போ காம்பஸை எடுத்து காம்பஸோட ஊசியை எம்லையும் காம்பஸில் இருக்கக்கூடிய பென்சிலை இந்த ஓவிலையும் வச்சு அளவு பார்த்துக்கோங்க. அதே அளவு இந்த எம்முக்கும் பீக்கும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. சமமாக தான் இருக்கும். அதற்கு அப்புறம் அப்படியே இந்த ஓவையும் பீயையும் இணைச்சி ஒரு பட்டம் போடணும். சரிங்களா? பாருங்கள், இதே மாதிரி பட்டம் போடுங்க. போட்டாச்சு. இப்போ இந்த 2 வட்டங்களும் வெட்டக்கூடிய இந்த இடம் இந்த இடம் புள்ளி வச்சு இதற்கு ஏ எனவும் இதற்கு பி எனவும் நாம் இதை பாருங்க படத்தில் காட்டுற மாதிரி பெயர் வைக்கணும். ஏன்னு பெயர் வச்சுக்கோங்க. இங்கே என்ன வைக்கணும், பின்னு பெயர் வைக்கணும். இப்போ இந்த பியையும் ஏயையும் இணைச்சு ஒரு கோடு போடணும். அதே மாதிரி இங்கேயும் பியையும் பியையும் இணைச்சி கோடு போடணும். பிறகு இந்த ஓவையும் ஏயையும் இணைச்சி கோடு போடுங்க. அதன் பிறகு இந்த ஓவையும் இந்த பியையும் இணைச்சி கோடு போடுங்க. இப்போ நாம் தொடுகோடு வரைஞ்சி முடிச்சிட்டோம். இதில் இந்த PAPB அப்படிங்கிறது தான் தொடுகோடுகள். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தொடுகோட்டின் நீளத்தை நாம் அளந்து எழுதணும். இந்த பியிலேருந்து ஏ வரைக்கும் உள்ள நீளத்தை தான் நம்ம அளந்து எழுதணும். இந்த பியிலேருந்து இது வரைக்கும் நீங்கள் அளந்துடக்கூடாது. இந்த பியிலேருந்து ஏ வரைக்கும் உள்ள தூரம் எவ்வளவு அப்படிங்கிறத தான் நாம் அளந்து, இங்கே பாருங்கள், இது வரைக்கும் உள்ளதை தான் நம்ம அளந்து எழுதணும். எவ்வளோ வருது பாருங்கள், 4 சென்டிமீட்டர். இப்போ நாம் தொடுகோடு வரைஞ்சாச்சு, தொடுகோட்டின் நீளத்தையும் அளந்து எழுதிட்டோம். அடுத்ததாக நாம் கணக்கீடு போட போகிறோம். இந்த படத்தை பாருங்கள். ஆரம் 3 சென்டிமீட்டர்,
ஓவில் இருந்து பிக்கு உள்ள தொலைவு 5 சென்டிமீட்டர். இந்த அளவுகளை வச்சுக்கிட்டு தான் பிஏ பிபி அப்படிங்கிற இந்த தொடுகோடுகளின் நீளங்களை நாம் கணக்கிட போகிறோம். கணக்கிடலாங்களா? தொடுகோடுகளின் நீளங்கள் பிஏ ஈக்குவல் டு பிபி. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட் ஆஃப் ஓபி ஸ்கொயர் மைனஸ் ஓஏ ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை ஈஸியாக நினைவு வச்சுக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய எண்ணின் வர்க்கம் மைனஸ் சிறிய எண்ணின் வர்க்கம், அதாவது 5 2 மைனஸ் 3 2. ஓபிக்கு பதிலாக 5 எனவும் ஓஏவுக்கு பதிலாக 3 எனவும் பிரதியிட்டால் நமக்கு இதுதான் கிடைக்கும். இப்போ 5 ஐ 2 முறை பெருக்கினால் 5 5 25, 3 ஐ 2 முறை பெருக்கினால் 3 3 9, 25 ல் 9 கழித்தா 16, 16க்கு ரூட் எடுத்தால் 4 சென்டிமீட்டர். அப்போ இந்த கணக்கில் பிஏபிபி அப்படிங்கிற தொடுகோடுகளின் நீளங்கள் 4 சென்டிமீட்டர் என நமக்கு கிடைக்கிறது. இந்த கணக்கை எல்லாமே நாம் எளிமையாக போட்டுட்டோம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.